இன்றைய வீடியோவில் கும்ப ராசிக்காரர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்ற தலைப்பில் உங்களுடன் பேச இருக்கிறேன். ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம். கும்பத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள். தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரும். 5ஆம் இடத்துக்குரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சகம், அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீர்கள். கெமிக்கல் மருத்துவ பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீர்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானமாகும். கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீர்கள். எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது இன்னும் பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயமாகும். அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குலத்தில் அமுதமாக கொட்டியது. ஈசன் அத்தல திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதிலிங்கத்தினுள் பரமசிவன் பரஞ்சோதியாக உட்புகந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு உட்பட்டதால் ஆதிகம் கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடு பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும். கும்பராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த புராணத்தை புரிந்து கொண்டு ஈசனை தரிசித்து வாருங்கள். பலவித நன்மைகள் நடக்கும். அதுபோன்று அந்த காலத்தில் பானையில் தங்க காசுகளை மறைத்து வைத்திருப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் பணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பானையை பூமிக்குள் புதைத்து வைப்பார்கள். ஆனால் எங்கு வைத்தோம் என்று மறந்து போய்விடுவார்கள். மற்றவர்களுக்கு செலவு செய்வதை குறைத்து சிக்கனத்தோடு இருப்பார்கள். பானை கீழே விழுந்தால் நொறுங்கிவிடும். அதுபோல இவர்கள் அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டால் மரமும் நொறுங்கி போய் விடுவார்கள். பானை மண்ணில் ஆனது வலுவற்று இருக்கும். உடல் பலத்திலும் வலு குறைவார்களாக இருப்பார்கள். பிடிவாதம் தெனாவட்டு ஆகியவை இவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் விஞ்ஞானிகள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அது சாமி ஆடும் குறி சொல்லும். ஆகவே இவர்களுக்கு ஜோதிடத்தில் அதிக நாட்டம் இருக்கும். டிவி ரேடியோ ஆகியவற்றில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிரபஞ்சங்கள் எல்லாம் இவர்களின் மூளைக்கு எட்டிவிடும். ஏற்றம் இறக்கம் உள்ள ராசியாக இவர்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ஆசிரியர் பணி ஆராய்ச்சித்துறை நிர்வாக பொறுப்பு ஆலோசனை வழங்குதல் விமானத்துறை விண்வெளித்துறை உளவுத்துறை மனவியல் கலை ஆகாய தொடர்பு பாதுகாப்புத்துறை தீயணைப்புத்துறை சிறைச்சாலை தொல்பொருள் ஆராய்ச்சி பொறியியல் துறை சுரங்கப்பாதை அமைத்தல் வெடிகுண்டு நிபுணர்கள் இறைச்சி வியாபாரம் ஆகியவற்றில் அதிக நாட்டம் இருக்கும். இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் வீட்டிலிருந்து பார்த்தால் கோவில் கோபுரம் தெரியும் அல்லது கோபுரம் போல் கட்டி வைத்திருப்பார்கள். இவர்கள் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள். அடுத்த வேளை சாப்பாட்டை முன்கூட்டியே செய்து வைப்பார்கள். அதிகமாக விடுதிகளின் உணவுகளை விரும்புவார்கள். கும்பராசிக்காரர்கள் அதிகமாக ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். இவர்கள் சன்னியாசி வாழ்க்கையை விரும்புவார்கள். கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை மதித்தால் நல்ல காலம் பிறக்கும். இவர்களுக்கு ஒரு கண்டிப்பான துணை இருக்க வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவாளி ஞானபோயம் ஆகியவை இருக்கும். இவர்களிடமிருந்து உண்மைகள் அவ்வளவு சீக்கிரமாக வெளியே வராது. எனவே கும்பத்தில் பிறந்தவர்கள் மனதில் எப்போதுமே ரகசியங்கள் புதைந்து கிடக்கும். அவர்களிடமிருந்து ரகசியத்தை யாரும் பெற முடியாது. நிறைகுடம் போல் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள். பரமசாது போல இருப்பார்கள். ஆனால் கோபம் வந்தால் பொங்கி எழுந்து விடுவார்கள். அன்பு கருணை மனிதநேயம் எல்லாம் கொண்டவர்களாக இருந்தாலும் பிரச்சனை என்று வந்தால் வேகம் விவேகம் கொண்டு திடீர் எழுச்சியுடன் புரட்சி செய்யும் தைரியசாலிகள் இவர்கள். கும்பத்தில் பிறந்தவர்கள் அகன்ற உருவம் உடையவர்கள். மத்திய உயரம் உடையவர்கள். கல்வியில் தடைப்பட்டு படித்திருப்பார்கள். இவர்களிடம் திட சிந்தனை அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் கலைவர்மம் மிக்கவர்கள். தற்புகழ்ச்சியை விரும்புவார்கள். இவர்களிடம் காரியம் சாதிக்க இவர்களை புகழ்ந்து பேசி அன்புடன் பேசி நடந்து கொண்டால் போதும். இவர்களை ஏமாற்றிவிடலாம். இவர்களிடம் கோபமாக சென்று ஒரு விஷயத்தை நாம் செய்தோம் என்றால் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள். பொதுநல தொடர்புகள் சமூக சேவை போன்றவற்றில் தீவிரமாக இருப்பார்கள்.
நண்பர்கள் இருப்பார்கள், தைரியம் இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு இருக்கும். கும்பம் காற்று ராசி என்று சொல்வார்கள், அதனால் இவர்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கோபுரம் போன்ற தோற்றம். அதுபோன்று சன்னியாசி ராசி என்று சொல்வார்கள், அதனால் இவர்களுக்கு தாம்பத்திய நாட்டம் அதிகமாக இருக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுடன் கூட்டு வைத்தால் நன்மை நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அறிவுரை வழங்கி வழி நடத்துவார்கள். விருச்சகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உதவுவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியினர் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஒத்துவரமாட்டார்கள். விஞ்ஞானம், ஆராய்ச்சி, வானிலை, ஆட்டோமொபைல், விமானம், கூட்டுறவு, விமர்சகம், புகைப்படம் சம்பந்தமான தொழில் போன்றவை இவர்களுக்கு அமையும். எளிதில் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்களிடம் கசப்பை சம்பாதிப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள், திடீர் கோபக்காரர்கள். இவர்களுக்கு அமையும் கலத்திரம் வாழ்க்கை துணை. முன்கோபக்காரர்கள் தைரியசாலியாக இருப்பார்கள். கும்பம் சனீஸ்வரரின் வீடு. இவர்களுக்கு எதுவும் தாமதமாகவே நடைபெறும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், வெற்றியாகவே இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும், பணவரவு இருந்தாலும், செலவுகளும் நன்மை தீமைகளும் எதுவாக இருந்தாலும் தாமதமாகவே நடைபெறும். கும்பராசியில் பிறந்தவர்கள் கல்வியாளர்களாகவும் ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். கல்விக்கு ஏற்றபடி உயர்ந்த பதவிகளை பெறுவது சிறிது கடினத்திற்கு பிறகு கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் தன்னை அளவுக்கு மீறி நண்பும் தன்மையும், அதனால் அவமானமடையும் நிலையும் இவர்களுக்கு இருக்கும். குடும்பத்தினர் என்ன செய்தாலும் குறை கூறுபவர்களாக இருப்பார்கள். பெண்கள் உடனான உறவுகள் பிரச்சனைகளை தருவதாக அமையும். கும்பராசிக்காரர்கள் சுயமரியாதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து எதிர்ப்பு இருக்கும். குழந்தை பருவத்தில் சில துரதிருஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி உண்டு. அந்த சமயத்தில் செல்வ செழிப்பும் சொத்துக்கள் வசதியும் கிடைக்கும். சகோதரர்களின் கெட்ட சுவாசம் இவர்களுக்கு பாதிக்கும். 24-25 வயதில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். ஒரு தத்துவ ஞானி எந்த விஷயத்தையும் துருவி பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்கள். அமைதியை விரும்புவார்கள். நன்கு படித்தவர்கள். பல விஷயங்களை பற்றியும் சதா சிந்தனை கொண்டு இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவிட விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நினைவாற்றல் அதிகம் கொண்டவர்களாக இருப்பதால் விரைவான செயல், ஒலி மறைவுமின்றி பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கும் நற்பண்புகள் உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல கவர்ச்சிகரமான தோட்டமும் கம்பீரமான உருவமும் அவர்களுக்கு இருக்கும். இவர்கள் அச்சமின்றி செயல்படுவார்கள். அதுபோன்று கும்பராசிக்காரர்கள் வெளிநாடு சென்று பட்டம் வாங்கினாலும் குலத்தொழிலை செய்ய ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, பித்தலாட்டம் கூடாது, நேர்மையாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ராசிநாதனாக சனி பகவான் இருப்பதால் கூலிக்கு வேலை செய்யாமல் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக எடுத்து செய்வார்கள். ஆனால் இவர்கள் உத்தியோகஸ்தானமாகிய விருச்சக செவ்வாய் வருவதால் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அற்புதமான சிந்தனையே இது என்று அவமதிப்பும் ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி இடைவிடாத ஒரு போராட்ட சூழ்நிலை இருப்பதனால் இவர்கள் வித்தியாசமாக யோசித்து விறுவிறு என்று வேலையை பார்ப்பார்கள். அதுபோன்று வியாபாரமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதை முழுவதுமாக சிறப்பாக செய்வார்கள். அதனால் பலர் 6 வருடத்தில் முடிக்கின்ற விஷயத்தை இவர்கள் 2 வருடத்தில் முடிப்பார்கள். படித்த படிப்பிற்கும் பார்க்கின்ற தொழிலுக்கும் சம்பந்தமில்லாமல் இருந்தாலும் இந்த விஷயம் 12 ராசிகளில் ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு பொருந்து வருவதாலும் இவர்கள்தான் எந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மனம் எந்த தொழிலில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறதோ உடனேயே செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு அதில் இறங்கி விடுவார்கள். ஆரம்பத்தில் சாதாரண வேலையில் சேர்வார்கள். ஆனால் தொலைநோக்கு சிந்தனையும் உழைப்பும் இவர்களிடம் அதிகமாக இருப்பதால் பெரிய பதவிகளில் இருப்பார்கள். பல்கலைக்கழக படிப்பு இல்லாமல் போனாலும் அனுபவ அறிவால் ஆதிக்கம் செலுத்துவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் வருவதால் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் எப்பொழுதும் இருக்கும். சிறிய வயதிலேயே 4 பேருக்கு வேலை கொடுத்து வாழ வைக்கப்படுவார்கள். இவர்களில் பலர் சிறந்த தொழிலதிபராக இருப்பார்கள். இதுவரை கும்பராசிக்காரர்களுக்கான பொதுவான யோகம், குணம், ஜென்ம ரகசியம் என்ற தலைப்பில் பார்த்தோம். இப்பொழுது அதில் பிறந்த நட்சத்திரம் வாரியாக அதற்கான யோகம், குணம், ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் ஆகியவை அடங்கும்.
முதலில் அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்ப்போம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்மானத்தோடு இருப்பார்கள், அலட்டிக்கொள்ளாமல் வேலை பார்ப்பவர்கள், திறமையில்லாமல் சிவாரிசால் வேலைக்கு வருபவர்களை இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மேலதிகாரிகள் சட்டத்திட்டத்தை வளைத்து எதையாவது செய்ய சொன்னால் உடனே மறுப்பார்கள். அதனாலேயே அடிக்கடி இடமாற்றம் இவர்களுக்கு ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இன்சூரன்ஸ், கெமிக்கல், மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், பொருளாதார ஆசிரியர், விவசாய அதிகாரி, கால்நடை மருத்துவர் போன்ற வேலைகளில் பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரமெனில் பால் பண்ணை, எண்ணெய் உற்பத்தி நிலையம், தானிய விற்பனை, நெய்கடை, அடகு வியாபாரம், புத்தக பதிப்பகம், சர்க்கஸ் கம்பெனி, மரம் இழப்பகம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 4 பாதத்தில் பிறந்தவர்கள் வக்கீல், ஸ்டேஷனரியர், மொழிபெயர்ப்பாளர்கள், நீதிபதி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தீயணைப்புத்துறை, கெமிக்கல் இன்ஜினியர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், கல்வி அதிகாரி என பணிகள் இவர்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் எனில் பப்ளிகேஷன், மருந்து கடை, ஹோட்டல், துணிக்கடை, நகைக்கடை, ஃபேஷன் ஜுவல்லரி ஆகியவற்றில் அதிக நாட்டம் இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக தெரியாததால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு என்று சில விஷயங்களை பறிகொடுப்பார்கள். மனசாட்சிப்படி நடக்கின்றேன் என்று சொல்வார்கள். தனக்குத்தானே நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்துக் கொள்வார்கள். நிர்வாகத்தை எதிர்க்கின்ற இவர்கள் தொழிலாளிகள் மத்தியில் ஆதரவு பெருகும். ஆனால் பிரச்சனை வரும்போது தனிமரமாக நிற்பார்கள். சதயம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அணு உலை, நிலக்கரி சுரங்கம், இரும்பு உருக்காலை, கெமிக்கல் கம்பெனி, இதய அறுவை சிகிச்சை நிபுணர், பிசிகோதெரபி, ஆம்புலன்ஸ் சர்வீஸ், தோட்டக்கலை என்று சில வேலைகளில் ஈடுபடுவார்கள். வியாபாரம் எனில் ஸ்கேன் சென்டர், குவாரி அமைப்பது, சித்த மருத்துவ சாலை, மோட்டார் ரிப்பேரிங் செய்வது, லாரி பராமரிப்பு, செங்கல் சூளை போன்ற விஷயங்களை செய்வது இவர்களுக்கு வாழ்க்கையில் மேல்மட்டத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் மனநல மருத்துவர்களாகவும், பேராசிரியர்களாகவும், காவல் நிலைய எழுத்தாளர்களாகவும் இருப்பார்கள். சிபிஐ, ரயில்வே அதிகாரி, பஸ் கண்டக்டர், நிலத்துறை அதிகாரி, வங்கி அதிகாரி, யோகா மாஸ்டர் என்று சில வேலைகளில் ஈடுபடுவார்கள். அதுவே வியாபாரம் எனில் இறைச்சி கடை, மரப்பயிர், தோட்டப்பயிர்கள் செய்வார்கள். அசைய உணவகங்கள், மரக்கடை, சிமெண்ட் கடை, பட்டாசு தொழிற்சாலை, முதியோர் இல்லம் வைத்து நடத்துவதில் இவர்களுக்கு சிறந்த பாராட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் வருவாய் அலுவலர், நில அளவையர், முத்தரைத்தாள் விற்பனையாளர், தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி, பைலட், பாடலாசிரியர், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பழுதுபார்ப்பவர், இயற்பியல் விஞ்ஞானி, வெள்ளி ஆபரண கூடம் என்று சில வேலைகளில் பணி செய்வார்கள். அதுவே வியாபாரம் எனில் கிளப் வைத்து நடத்துதல், தண்ணீர் சுத்திகரித்து விற்பனை செய்தல், லாரி கம்பெனி நடத்துதல், பெட்ரோல் பங்க் நடத்துதல், அரிசி மண்டி போன்றவை ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் ராணுவம், உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை, புவியியல், மண்ணியல் சார்ந்த துறைகளில் வேலை செய்வார்கள். நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றுதல், உயிரியல் பூங்கா, பத்திரிகையாளர், சர்க்கஸ் மாஸ்டர், மூளை அறுவை சிகிச்சை நிபுணர், பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வது போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். அதுவே வியாபாரம் எனில் இறால் பண்ணை வளர்த்தல், பள்ளிக்கூடம் நடத்துதல், செவிலியர் பயிற்சி கல்லூரி நடத்துதல், என்ஜினியர் காலேஜ் நடத்துதல், மணல் வியாபாரம், சூரிய மின்சாரம் தயாரித்தல் போன்ற சிலவற்றில் இறங்கி இவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை அனுபவ ஆச்சாரியன் ஞானபுரனான குரு ஆட்சி செய்கிறார். இதன் முதல் 3 பாதங்கள் கும்பராசியில் இடம்பெறுகின்றன. அலுவலகத்திலோ அல்லது அரசாங்கத்திலோ சிறந்த பலன்களை இவர்கள் பெற்றிருப்பார்கள். அங்கு இவர்கள்தான் உட்கார வைப்பார்கள். அந்த அளவிற்கு எல்லோருக்கும் உதவுவார்கள். ஜென்ம எதிரியாக இருந்தாலும் ஏதேனும் கேட்டுவிட்டால் தயங்காமல் அதனை செய்து கொடுப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்த பணிகள், அக்குபஞ்சர், தானிய அறவை நிலையம், ஹோமம் செய்தல், ஜோதிடத்துறை என்ற பணிகளில் இவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். முட நீக்குதலில் சிறப்பு மருத்துவராக இருப்பார்கள். அதுவே வியாபாரம் எனில் பப்ளிகேஷன், தானிய மண்டி, அரிசி வியாபாரம், வேர்க்கடலை மிட்டாய் விற்பது, வெளிநாட்டுப் பொருட்களை விற்பனை செய்தல் என்ற பல தொழில்களில் பிரகாசமாக இவர்கள் இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்ட், 4 சக்கர வாகனம் பழுதுபார்ப்பது, சாப்ட்வேர் புரோகிராம் செய்வது, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பது, வருவாய்த்துறை அலுவலராக இருப்பது, அரசு கருவூலம், நீதித்துறை என பணி செய்வார்கள். அதே வியாபாரமாக இருக்குமெனில் புத்தகம் வெளியீட்டாளர், விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை கூடம்,
ஜிம் வைத்து நடத்துதல், ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் கடை நடத்துதல், காய்கறி அங்காடி நடத்துதல், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை விற்பனை செய்வது இவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தரும். பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் யோகா மாஸ்டர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆகியவை நடத்துவது, வங்கியில் காசாளராக இருப்பது, தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருப்பது, கமிஷன் ஏஜென்ட், மருத்துவத்தில் ரேடியாலஜி செய்வது, அனஸ்தியா ஸ்பெஷலிஸ்டாக இருப்பது, அஞ்சலகத்துறை போன்றவற்றில் பணி செய்வார்கள். அதுபோன்று வியாபாரமாக இருப்புமெனில் டெலி ஷாப்பிங் போன்ற துறைகள் நல்ல வருமானம் தரும். வியாபாரம் எனில் கமிஷன், புரோக்கேஜ், ஃபேன்சி ஸ்டோர், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், வாஸ்து மீன் வளர்ப்பு, மீன் விற்பனை கூடம், கொரியர் ஆபீஸ், பூஜை ஜாமான்கள் விற்பனை செய்வது ஆகியவை சிறந்ததை ஏற்படுத்திக் கொடுக்கும். கும்பத்தின் வேலை ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்திற்கு உரியவராகவும் விருச்சக செவ்வாய் வருகிறார். எனவே முருகன் வழிபாடு மிகவும் அவசியமாகும். அதுபோன்று நெல்லை மாவட்டம் தென்காசிக்கு அருகே இருக்கும் ஆயக்குடி முருகனை தரிசித்து வருவது சிறப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும். இதுவரை கும்பராசிக்காரர்